Hi students, this is Alex here. Exercise 8.3, question number 4. Evaluate limit x, y tends to 0, 0 cos of e power x into sin y by y. If the limit exists. So, this is cos of e power x into sin y divided by y. Limit x, y tends to 0, 0. This evaluate பண்ணனும். இதுல இந்த inner function இருக்கு இல்லையா? இத மட்டும் நம்ம தனியா எடுத்து முதல்ல limit apply பண்ணலாம். அதாவது let g of y equal to sin y by y அப்படினு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு limit x, y tends to 0, 0 அப்படினு apply பண்ணும்போது அத நாம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் லிமிட் x, y tends to 0, 0 அப்படினு போடுவோம் இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு sin x by x வந்து 1 ஆகும் டோட்டலா இதோட வேல்யூ 1 ஆயிடும் அப்ப நம்ம இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணும்போது இது வந்து cos of e power 0 னு போடுறோம் அந்த லிமிட் போடும்போது பட் இதோட வேல்யூ என்டைர் வேல்யூ வந்து 1 இங்க 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா sin 0 by 0 னு வரும் அத நம்ம தனியா இங்க எவாலுவேட் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த வேல்யூவை இங்க எடுத்து போட்டுறோம் அப்ப இது டோட்டலா cos of e power 0 மட்டும் இருக்கு Anything power 0 is 1. So, this is cos 1.